கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, மீண்டும் உங்களை தெய்வீக பீடத்திலிருந்து உங்களுக்காக இந்த கல்வாரி பள்ளியை நிறைவேற்றுவதிலே நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். உங்களை பார்க்கின்ற பொழுது என்னுடைய 2005 நினைவுக்கு உடனே வந்தது. வெள்ளி விழா, இந்த வேளாங்கண்ணி பாத யாத்திரை பக்தர்கள் அந்த ஆண்டு வெள்ளி விழா. எனக்கு சின்னதுலேருந்து எங்கள் அப்பா கற்றுக் கொடுத்தது, வேளாங்கண்ணிக்கு போகலாம், கூட்டம் இல்லாத நேரத்தில் மட்டும்தான் போகணும். சனி ஞாயிறில் கூட கூப்பிட்டு போக மாட்டார், ஏதாவது வீக் டேஸில் லீவ் போட்டு கூட போகலாம், ஆனால் கூட்டம் இருக்கும்போது போகக்கூடாது என்று அப்படி சொல்லி வளர்க்கப்பட்டவர். எனவே எனக்கு இந்த திருவிழா காலங்களில் போவது என்பதெல்லாம் பிடிக்காத ஒன்று, ஒரு நெகட்டிவ் எதிர்மறையான ஒரு எண்ணமும் இருந்தது. ஏன் இப்படி உடலை வருத்தி கொண்டு இவர்களெல்லாம் இத்தனை கிலோமீட்டர் போக வேண்டுமா, அப்படியெல்லாம் நினைத்த காலம் இருக்கிறது. ஆனால் முதல் முறையாக இங்கு நான் மறை மாவட்ட ஆயரால் பங்கு தந்தையாக வந்த பொழுது 25வது ஆண்டு வெள்ளி விழா. அப்பொழுது லூயிசா நான் சொன்னாங்க, ஃபாதர் பிஷப் வந்தாகணும், எப்படியாவது அரேஞ்ச் பண்ணுங்க. சரி அப்படி இப்படின்னு சுற்றி பார்த்து கடைசியில் கும்பகோணம் பிஷப் என் கையில் மாட்டிக்கிட்டார். அவர் நல்லா ஜோக்காக சொல்லுவார், ஆனால் சொல்கிறத நறுக்குன்னு குத்துற மாதிரி சொல்லுவார். குட்டி கதையாக இருக்கும், ஆனால் அது குத்தம். அவரை அழைச்சிட்டு வந்து அவர் ஒரு அழகான மறைவுரை ஆற்றி கொண்டிருந்தார். அந்த மறைவுரை நேரத்தில் எனக்கு திடீரென்று என்ன வந்துச்சோ தெரியல, இந்த திடீர்னு சாமி பிடிப்புமாயில்ல அது மாதிரி, உடனே போய் இடையே ஒரு காவி வெட்டி ஒரு காவி சட்டையை வாங்கிட்டு வா, ஒரு ஜோமாலை எடுத்துருவான்னு சொல்லி அந்த நன்மை வாங்கி முடித்த உடனே அந்த பிஷப்புக்கிட்ட நான் அந்த வருஷம் இதே பீடத்தில் காவி உடுத்தி ஜோமாலை போட்டுக்கிட்டு நானும் போகிறது அப்படின்னு முடிவு பண்ணேன். அது வரைக்கும் ஒரு எதிர்மறை எண்ணத்தோடு வாழ்ந்த எனக்கு அந்த ஆண்டு என்ன தான் நடக்குது, திஸ் இஸ் மை ஒரு டெஸ்ட், ஒரு சோதனை தான், என்ன தான் செய்கிறாங்க இவங்க, இவ்வளோ தூரம் நடக்கிறாங்களே எப்படி, எனக்கு எந்த மிக பெரிய பழக்க வழக்கம்லாம் அப்படி நடந்து போய் சரி போவோம் அப்படின்னு சொல்லி ஐ ஸ்டார்டட் வித். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, இங்கே இருந்து அப்படி ஆடி பாடி எல்லாம் போகணுது. ஆனால் நான் இதிலிருந்து ஒரு 7 ஆண்டு காலம் நான் இந்த நடைப்பயணத்தை நான் மேற்கொண்டேன், மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இவங்களோட ஜெபிச்சு பாடி நான் ஏற்போட்டு பங்கு போனதுக்கப்புறம் நிறைய அனுபவங்கள். கிறிஸ்தவர்களை காட்டிலும் இஸ்லாமியர்கள் மற்றும் இந்து சகோதரர்கள் நடந்து வரும்பொழுது நான் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது பேச்சு கொடுக்க ஆரம்பிப்பேன். அவ்வளோ கதைகள், ஏன் இவங்கள்லாம் சார் நமக்கு தான் மாதாவை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்மளை விட பல மடங்கு அந்த அம்மா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. கேட்டால் ஒவ்வொருத்தவங்களும் சொல்கிற கதையெல்லாம் பார்த்தா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நான் ஏற்கனவே இங்கே மறைவராட்டுக்கு நினைக்கிறேன், ஒரு வயசான ஒரு பாட்டியும் அவங்களுடைய மருமகள் முஸ்லீம், ரெண்டு பேருமே முஸ்லீம், அந்த பெண் கர்ப்பிணி பெண் கருத்தாங்கிருக்கிறாள், அவங்க நடந்து வராங்க. நான் அவங்கள ஆஃப்டர் மாரியம்மன் கோயிலுக்கு அப்புறம் சந்திக்கிறேன், சந்தித்து அவங்கள்ட்ட பேச ஆரம்பிக்கிறேன். கண்ணீர் வடித்து அந்த மருமகள்லாம் கர்ப்பிணி பெண் சொன்னது, பல ஆண்டு காலம் எனக்கு குழந்தை இல்லை, நாகூர் போயிட்டு வரும்பொழுது எங்கள் வீட்டுக்காரலாம் ரொம்ப கிண்டல் அடிப்பார், இந்த வேளாங்கண்ணி மாதாவை அவர் சொன்னால் சொல்லிட்டு போட்டு எனக்காக நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளுக்குள்ளே போயிருக்கிறாங்க. போய் அந்த மாதாவை பிடிச்சி வேண்டும் பொழுதே அவங்களுக்கு சம்திங் ஹேப்பனிங் அப்படிங்கிற ஒரு உணர்வு, இது வயத்தில் இந்த சொல்லுவாங்கள்ல எலிசபெத் அம்மாள் மாதாவை சந்திக்கும் பொழுது வயத்தில் புள்ள துள்ளுச்சுன்னு அப்படி ஒரு ஃபீல் எனக்கு கிடச்சிது. அவங்க சொன்ன வார்த்தை எனக்கு என் வயத்தில் குழந்தை துள்ளுற மாதிரி ஒரு உணர்வு. நான் வீட்டுக்கு வந்தேன், அதுக்கப்புறம் எல்லாமே நல்லதாக நடந்தது. இப்போ நான் கட்டாயமாக போகே ஆகணுங்கிற முடிவில், என்ன தான் நடந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ வழியாக இருந்தாலும் போவேன் அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க. எனவே நான் போன அந்த 7 ஆண்டு காலமும் வழிநடுக்க சாப்பாடு நிறையா கொடுப்பாங்க, ஜூஸ் கொடுப்பாங்க. இப்படி போன உடனே நாங்கள் பார்த்தா அலெக்ஸ் அண்ணன் எல்லாத்துக்கும் கலர் சர்பத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார், அதை தான் வெப்ரன்ஸ் அண்ணன் அவர் கொடுப்பார். போகிற இடம்லாம் சாப்பாடு, நான் நினச்சேன் அப்போ போகிற இடம்லாம் சாப்பாடு கிடைக்கிது, அப்போ போகிற இடங்களில் அட்லீஸ்ட் நம்ம இருந்து அவங்களுக்கு திவ்ய நற்கரணை இயேசு ஆண்டவரை கொடுக்கணும்னு சொல்லி வழியில் எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அங்கெல்லாம் கூடாரம் அமைச்சு பூசை வச்சு அவங்களுக்கு அந்த திருப்பலி நிறைவேற்றி விட்டு அப்போ பார்த்தா எல்லாம் நின்றுவாங்க. நம்ம மக்கள் மட்டும் இல்லை, துரசாம்பூர் மக்கள் மட்டும் இல்லை, யாரெல்லாம் கடந்து போகிறார்களோ பூசை மீது அவ்வளோ பாசம் கொண்டு நேசம் கொண்டு அப்படியே நின்று பூசை பார்த்துட்டு நம்ம வாங்கிட்டு போவாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா அவங்க நடக்கிறதுக்கு இந்த ஆண்டவருடைய சக்தி வேணும், கட்டாயமாக வேணும் அப்படிங்கிறது அப்படி ஒரு எண்ணத்தை எனக்குள்ளே உருவாக்கி கொண்டதால் முதல் ஆண்டு நான் சும்மா பார்க்கலான்னு போனேன். ஆனால் அதுக்கப்புறம் என்னைய அடிக்கடி போக வச்சது. போகும்போதெல்லாம் கடைசியில் அந்த நாகப்பட்டினம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு பூசை வைப்போம் பாருங்க, திரண்டு நிற்பாங்க ஜனங்க அந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த பூசைக்கு. எனவே இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பக்தி முயற்சியை இன்றைக்கி இந்த தமிழக திருவை மட்டுமல்ல இந்திய திருவையில் பல்வேறு இடங்கள்லேருந்து வேளாங்கண்ணியில் குவிகிறாங்க. நான்
ஐ அப்ரிஷியேட் இந்த நம்முடைய பங்கு சாமியாரையும் சரி, இதற்கான ஏற்பாடு செய்கிறவர்களையும் இந்த ஒரு அழகான தியானத்தை வச்சு அவங்கள தேத்துறாங்க. ஏன்னா எனக்கு நிறைய அனுபவங்கள், வேளாங்கண்ணி போயிட்டு வந்து, ஃபாதர் உண்மையிலுமே எங்கள் வீட்டுக்கார் மாறிட்டார் ஃபாதர், ஃபாதர் என் மகன் திருந்திட்டான் ஃபாதர், எங்கள் குடும்பம் இப்போ நல்லா இருக்குது ஃபாதர், ஒரு மோட்சம்னு சொல்லுவீங்கள அது இப்போ எங்கள் வீட்டில் இருக்குது ஃபாதர், அதை இன்றைக்கும் ஒரு நாள் நாங்கள் தேடணும்னு அவசியம் இல்லை, அது இப்போவே இங்கே இருக்குது, அதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் குடிப்பான் ஃபாதர், இப்போ குடிக்கிறதில்ல ஃபாதர், அதுக்கு முன்னாடி என் புருஷன் அடிப்பான் ஃபாதர், இப்போ அடிக்கிறதில்ல ஃபாதர், என் பிள்ளைங்களெல்லாம் எட்டி எட்டி உதப்பான் ஃபாதர், ஆனால் இப்போ கட்டி கட்டி அனுப்பிச்ச அந்த பிள்ளைகளுக்கு எவ்வளோ சொல்லி கொடுக்குறான் ஃபாதர் அப்படின்னு எந்த கணவனை எந்த பிள்ளைகளை குறித்தெல்லாம் பேசுனாங்களோ அவங்கெல்லாம் இது மாதிரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க. நான் மனுஷனாக மாறிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சிலர் இருக்கிறாங்க, நம்மள ஒரு சிலர் இருக்கிறாங்க, அது யார் அப்படின்னு நீங்களே சிந்திச்சுக்கணும். ஒரு சின்ன குட்டிக்கார் அந்த சாமியாருக்கு ஒரு நைட் ஃபோன் வந்துச்சான். அந்த ஃபோனில் என்னன்னாக்கா, எங்கள் பாட்டிம்மா சாகிற மாதிரி இருக்கிறாங்க, நீங்கள் வந்து அவஸ்தை கொடுங்க அப்படின்னு. அவஸ்தை கொடுக்கறதுக்காக ஃபாதர் போகிறாரு. ஆனால் மார்கழி மாதம் குளிருது, மழை வேறு பெய்யுது, ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு ஓவர் கோட்லாம் போட்டுக்கிட்டு ஃபாதர் அவஸ்தை கொடுக்க போயிருக்கிறார். போகிற வழியில் திடீர்னு ஒரு திருட்டு பையன் கத்தியை காமிச்சு இந்த மனுஷனை மிரட்டுறான், உன்ட்ட இருக்கிறதெல்லாம் எடு அப்படிங்கிறான். இவர் என்ன பண்ணுறாரு, சரின்ட்டு அந்த ஓவர் கோட்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இவன் பார்க்குறான், ஐயோ பங்கு சாமியார், சாமி என்னை மன்னிச்சுக்குங்க சாமி, தெரியாமல் உங்ககிட்ட வந்து நான் இப்படி கத்தியை நீட்டிட்டேன் சாமி அப்படி இப்படின்னு இவன் கத்து. சரி சரி ரைட், உடு உடு, நடந்து நடந்து போச்சு, ரொம்ப நடுங்கிற இந்த சாமியாருக்கு ஒரு சின்ன நல்ல பழக்கம் இருக்குது, என்னென்னா சுருட்டடிப்பார். அந்த சுருட்டு அவர் பாக்கெட்டில் இருந்துச்சு. இவன் குளிரில் நடுங்கிறான்னு சொல்லிட்டு அந்த சுருட்டு எடுத்து, இந்த குளிருது, இந்த சுருட்டை குடித்து கொஞ்சம் வெப்பமாக்கிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க, அவன் சொன்னான், சாமி நான் பீடி குடிப்பேன், சிகரெட்டு குடிப்பேன், சுருட்டு மட்டும் நிறைய குடிப்பேன் அப்படின்னானான். என்னடா சொல்கிறேன், சரி ஆனால் இந்தடா இன்னைக்கு வேணாம் சாமி அப்படின்னானான். என்னடா அதை நிறைய குடிப்பீங்களா, குடியேண்டா, இன்னைக்கு நான் சுருட்டு குடிக்கல சாமி. ஏண்டா சாமி, என்னுடைய வாழ்க்கையில் வந்து ரெண்டு முறை நான் என்னுடைய இந்த மாதிரி தப்பு செய்ய மாட்டேன். எப்படா, ஒன்று தவசு காலத்தில் சுருட்டு குடிக்க மாட்டேன், அப்புறம் திருவருகை காலத்தில் சுருட்டு குடிக்க மாட்டேன், மற்ற நாளெல்லாம் குடிப்பேன் அப்படின்னா. ஏடா திருட்டு வேலை, எல்லா கலவாணித்தனமும் பண்ணுற, சுருட்டு குடிக்கிறதுக்கு மட்டும் என்னடா, அப்போ திருட்டு தொழிலே விட வேண்டியதுன்னு. அப்போ அவன் சொன்னானா, சாமி திருடுறது என் வயிற்று பொழப்புக்காக, ஒருத்தல் இருக்கிறது நான் கடவுளுக்காக, திருடுறது என் வயிற்று பொழப்புக்காக, சுருட்டு குடிக்காமல் நான் ஒருத்தல் இருக்கிறது கடவுளுக்காக. நியாயமா இது, இது நியாயமா? நீ நல்லவனாக இருக்கணும்னாக்கா நீ திருடவும் கூடாது, திருடக்கூடாது. அப்போ நான் திருவருகை காலத்தில் தப்பு செய்ய மாட்டேன், வேளாங்கண்ணிக்கு போகும்போது தப்பு செய்ய மாட்டேன், தவசு காலத்தில் தப்பு செய்ய மாட்டேன், இப்போ மட்டும் நான் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வையே, மோசமானவளையும் முக்கியமான மோசமானவனாக நான் இருப்பேன் அப்படிங்கிறது எந்த விதத்திலங்க நியாயம்? நாம் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறோமான்னு யோசிக்கணும். நான் இப்படி தவமாக தவம் இருந்து இப்படி நான் போகிறேன், போயிட்டு வந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருக்குது? அதை தான் இன்றைக்கி நற்செய்தி ரொம்ப அழகாக சொல்லுது. நற்செய்தியில் இயேசு கொடுத்த பத்து, கடவுள் கொடுத்த பத்து கட்டளையை இயேசு காலத்தில் 613 கட்டளைகளாக மாற்றிக்கிட்டாங்க. சின்ன விஷயம், பத்து கட்டளை, அதில் மூணாவது கட்டளை நீ கடவுளுடைய நாளை அனுசரி அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கு அவங்க நிறைய விளக்கம், ஓய்வு நாள் கதிர் கொய்யக்கூடாது, ஓய்வு நாள் அது செய்யக்கூடாது, உங்க பாட்டுக்கு நிறையா அந்த முதியவர்கள் காலம் காலமாக அதில் அவங்க சொல்லுவாங்க. ஓய்வு நாளில் கோழி முட்டை போட்டுச்சுனாக்கா அந்த முட்டையை சாப்பிடக்கூடாதான். ஏண்டானாக்கா கோழி வேலை செஞ்சிச்சான், ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது, ஆனால் கோழி வேலை செஞ்சிச்சு முட்டை போட்டிருக்கு, அந்த முட்டையை சாப்பிடக்கூடாது. ஓய்வு நாளில் 40 அடிக்கு வேணால் தண்ணி எடுத்துக்கலாமா, அதுக்கு மேலே கிணறு இருந்துச்சுன்னா போகக்கூடாதான். இதை விட கொடுமை, ஓய்வு நாளில் வீடு பற்றிக்கிட்டு எரிஞ்சிச்சுன்னா, ஒரு முடமானவன் வீட்டுக்குள்ளே இருந்தானா அவன் கட்டைக்கால் இருந்தால் அவன் எந்திரிச்சு ஓடக்கூடாதான், ஓடுனாக்கா என்னம்மா அவன் வேலை செய்கிறான்னு அர்த்தம்மா. ஓய்வு நாளில் எச்சு துப்பக்கூடாதான், எச்சு துப்புனா புழுதி பறக்கும், புழுதி பறக்குதுனாக்கா உழவு வேலை செய்கிறதுக்கு சமம், துப்பக்கூடாது, எச்சம் முழுங்கிக்கோ. இப்படி சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் கடவுள் சொன்ன அந்த ஓய்வு நாளில் எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியாமல் அதை காப்பாற்றுறோம், அந்த ஓய்வு நாளுங்கிற சட்டத்தை காப்பாற்றுறோம்னு சொல்லி இவன் நிறைய சட்டத்தை ஏற்படுத்தி கடைசியில் எல்லா மக்களையும் சோகத்துக்குள்ளாக்கி இவன் பேரெடுக்க பார்க்கக்கூடிய பரிசெயர் சதுசெயர்கள் மறைநூல் அறிஞர்கள் திருச்சட்டநூல். இன்னைக்கு பாருங்கள், கை கழுவுறதை பற்றி பேசான், கை கழுவாமல் சாப்பிடக்கூடாது. கடவுள் சொல்கிறார், உன் மனசு சுத்தமாக இருக்கான்னு பாரு, கை சுத்தம் இல்லாமல் போட்டு ஆடு மாடெல்லாம் கையாக கழுவிட்டு சாப்பிடுது, ஆடு மாடு கையாக கழுவிட்டு சாப்பிடுது,
உடுறா, உன் கை கழுவுறது இருக்கட்டும், உன் மனசு சுத்தமா இருக்கான்னு பார். கை சுத்தத்தை பார்க்காத, உன் மனசு எப்படி இருக்குன்னு பார். ரொம்ப அழுத்தமா சொல்றார். எனவே நீ இதை கழுவணும் அதை கழுவுங்க, உன் மனசுக்குள்ள இருந்து எது வருது அவ்வளவு நீ களவு உபச்சாரம் பொய் திருட்டு இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு நீ எப்படி இவரை சொல்லலாம் அப்படின்னு சொல்றார். எனவே வழிபாடும் வாழ்க்கையும் ஒத்து போகணும், வழிபாடும் வாழ்க்கையும் ஒத்து போகணும். நான் வழிபாட்டெல்லாம் அப்படியே கெட்டியமா பிடிச்சிருவேன், திருவருகை காலமா ஆண்டின் பொது காலமா இதில் இது வேளாங்கண்ணிக்கு போற காலமா அதுலாம் தப்பு செய்ய மாட்டேன், ஆனால் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் தப்பு செய்வேன்னா அப்போ நீ கும்பிட்ற வழிபாடும் நீ கும்பிட்ற கடவுள் உனக்கு சொல்லித்தரதும் உன் வாழ்க்கையும் வார்த்தையும் வித்தியாசமானதல்ல இருக்குது. பெரிய கேள்விக்குறி இல்லையா? அப்போ உங்களை இந்த காவி போட்ட நேரத்தில் சாமின்னு கும்பிடுவாங்க, அப்படி தானே சாமின்னு தானே சொல்லுவாங்க, சாமி அப்படிதான் சொல்லுவாங்க. சாமின்னு உங்களை சொல்லும் பொழுது நீங்கள் அவங்களுக்கு கடவுளாக தெரியுறீங்கன்னா அந்த 40 நாள் மட்டுமே கடவுளாக இருக்கணும். வாட் அபவுட் த அதர் டேஸ்? மற்ற நாட்களில் பேய மாறிடலாமா? பேய மாறிட முடியுமா? சாமின்னு நான் உங்களை பார்த்து சொல்கிற வாய் சி பேய் அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியுமா? போ சாத்தானே அப்படின்னு சொல்ல முடியுமா? ஐ கான்ட் சே. நான் பார்க்குற உங்களை எப்பயுமே சாமியை பார்க்கணும்னா நான் செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் நேர்மை இருக்கணும், நான் செய்கிற ஒவ்வொரு செயலும் கடவுளுக்கு வந்த செயலாக இருக்கணும். அதில் திருவருக காலமாக இருந்தா என்ன, தவசு காலமாக இருந்தானா, வேளாங்கண்ணிக்கு போகிற காலமாக இருந்தா என்ன, மாதாவுக்காக அல்லது இயேசு சாகிறதுக்காக இயேசு பிறக்கிறதுக்காக இல்லைங்க. அப்படி கிடையாது வாழ்க்கை, அப்படி கிடையாது வாழ்க்கை. என்ன கடவுள் சொல்கிறாரோ அந்த சட்டத்தை கடைபிடிக்கணும். சுற்றி பார்த்தா ரெண்டு விஷயம், உன் கடவுளை நேசி, உனக்கு அடுத்திருப்பவனை நேசி, இந்த ரெண்டையும் செஞ்சுட்டா நம்ம வாழ்க்கை சுத்தமாக இருக்கும், நம்ம வாழ்க்கை சுத்தமாக இருக்கும். அப்புறம் என்ன, இதை கழுவணும் அதை கழுவணும், கையை கழுவணும் பாத்திரத்தை கழுவணும், எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் பேச்சு சுத்தமாக இருக்கும், உங்கள் மூச்சு சுத்தமாக இருக்கும், உங்கள் பார்வை சுத்தமாக இருக்கும், நீங்கள் செய்கிற உதவி சுத்தமாக இருக்கும், எதையும் எதிர்பார்க்காம, அதை தான் கடவுள் இன்னைக்கு விரும்புகிறார். எனவே டோன்ட் ஆக்ட் அப்படிங்கிறார். அவங்கள்ட்ட சொல்கிற ஒரே வார்த்தை, ஏதோ இந்த காலத்துக்காக நீ மேக்கப் போடாத, இந்த காலத்துக்காக நீ மேக்கப் போடாத, நடிக்காத, நீ எப்பயுமே நார்மலாக இரு, நீ செய்கிறத கடவுளுக்காக எல்லா காலத்திலையும் செய். மாதாவை பிடிச்சிருக்கா, மாதா என்ன செஞ்சாங்க, மாதா என்ன செஞ்சாங்க, ஆழம் செஞ்சுக்கணும், ஆகட்டும்னு சொன்னாங்க, ஆகட்டும்னு சொன்னவங்க கருவறையிலிருந்து கல்வாரி அந்த கல்லறை வரைக்கும் அந்த அம்மா தன் குறிக்கோளை கரெக்டாக இருந்தாங்க. கொஞ்சம் கூட பிசரில் வெளுகி போகலை. மகனே உன்னை குடிகாரன்னு சொல்கிறாங்க, மகனே உன்னை போஜன பிரியன்னு சொல்கிறாங்க, நீ பாவியோட உட்காந்துருக்கன்னு சொல்கிறாங்க, நீ சக்கைவோட போகிறேன்னு சொல்கிறாங்க, நீ மத்தையோட போகிறேன்னு சொல்கிறாங்க. அம்மா எதுவுமே சொல்லலை. ஏன்னா இந்த அம்மா தெள்ள தெளிவாக தான் மக செய்கிறது சரி அப்படிங்கிற தெரியும். ஏன்னா ஆகட்டும்னு சொன்ன அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் செய்ய வேண்டியதான் சரியாக செஞ்சுட்டு இருக்கிறார். அவர் போய் அந்த அம்மா அப்ரிஷியேட் பண்ண போகும்பொழுது உன் அம்மா வந்திருக்காங்கன்னா உடனே நம்ம ப்ரோட்டஸ்டன்ட் சபைக்காரங்க என்ன சொல்லுவாங்க, யார் மாதாவே மதிக்கலை, ஆனால் இந்த கிறிஸ்தவ பயல்க மாதாவை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறாங்கம்பாங்க. மாதா போனதை அப்ரிஷியேட் பண்ணதான் அது தெரியும் அவங்களுக்கு, கடவுளுக்கு தெரியும். எனவே கிறிஸ்தியஸ்கள் பிரியமானவர்களை அடித்து இழுத்துட்டு போனால் கூட அந்த அம்மா கூட அழகாக அமைதியாக தம் மகனை நினச்சி இன்னும் போடா போய் சேர வேண்டிய காலம் வரும்னு சொன்ன பற்றியா, அந்த காலம் வர வரைக்கும் போ அப்படின்னு சொல்லி தன் பார்வையாலேயே மகனுக்கு வீரமூட்டியவள் தன் இரத்தத்தை பாலாக்கிய தாய் தன் கண்ணீரினால் கூட அந்த இயேசுவுக்கு தைரியத்தை கொடுத்து கல்வாரி வரைக்கும் அழைத்து சென்றவள். எனவே இப்படிப்பட்ட அன்னைக்கு நீங்கள் தவமாக தவம் கடந்து அந்த அன்னை சுமந்த வலியை நீங்களும் சுமக்குறீங்க. இட்ஸ் நாட் அ ஈஸி, நாட் ஈஸி. 140 கிலோமீட்டர் போகிறது ஈஸி. ஒரு தடவை முதல் தடவை நான் போகும் பொழுது நான் திருவாரூர் போயிட்டேன், அப்படியே தேரை பிடிச்சி போயிட்டேன். முடியல, முதல் வருஷம் முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் மாத்திரை கித்திர போட்டுடக்கூடாது சாமி அப்படின்னு நினச்சிட்டு தான் போனேன். முடியல, அதுக்கப்புறம் கால் வலிக்குது, பெயின் கில்லர் போட்டே ஆகணும், போட்டால் தான் நடக்க முடியும்னு சொல்லிட்டு சும்மா அந்த ஓரத்தில் இருந்த ஒரு மெடிக்கலில் ஏதாவது ஒரு பெயின் கில்லர் கூட வழக்கமாக லூயிசன் எடுத்துகிட்டு வர அவர் எஸ்கேப் ஆகிட்டார். அப்புறம் போய் நான் அங்கேருந்து வாங்கி ஒரு பெயின் கில்லர் போட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் தான், எனக்கு அலர்ஜி உடம்பு ஃபுல்லாக வீங்கிக்கிச்சு, உடம்பு ஃபுல்லாக ரத்த ரத்தமாக அப்படியே தண்டிச்சு பூரா கடித்த மாதிரி இருக்குது. யாருமே இல்லை, கூட வந்த ராஜா அவங்களாம் எஸ்கேப்டு, எல்லாமே இல்லை. கடைசியில் ஒரு பெட்ரோல் பங்கில் படுத்து கிடந்தேன் 1.5 மணி நேரம். எனக்கு திரும்ப அரிக்க ஆரம்பிக்குது, நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி தொடிக்குது.
தியேட்டர் திருவாரூரில் எல்லா ஹாஸ்பிட்டலும் க்ளோஸ்டு. 24 மணி நேரம் போட்டிருக்கிறான், கதவை தட்டு திறக்கக்கூடாது. அப்புறம் ஒரு வாட்ச்மேன் எந்திரிச்சு வந்து சொன்னதுக்கப்புறம் ஒரு நர்ஸை கூட்டு வந்து அவிலுங்கிற ஒரு மாத்திரையும் ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் எனக்கு போட்டாங்க. வித்தின் ஒரு 15 மினிட்ஸ் எல்லாமே நார்மல் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். எனவே இவ்வளவு அது கஷ்டம் வலி. நம்ம பசங்க செருப்பு இல்லாமல் ஓடுவாங்க. அப்போல்லாம் ரொம்ப மோசம், மரத்தெல்லாம் எடுத்துட்டாங்க. அப்போயாவது கொஞ்சம் மரம் இருந்தது, ஓடுவாங்க. இவ்வளோ கஷ்டத்தையும் சுமந்து நம்ம பிள்ளைங்க நீங்கள் அப்படி போகிறீங்கன்னாக்கா அது எவ்வளோ பெரிய வேதனைங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த வேதனையை காட்டிலும் நீங்கள் சுமக்கிற வேதனை ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த வேதனையிலிருந்து எங்களுக்கு விடுதலை வேணுங்கிறதுக்காக தான் நீங்கள் எடுக்கிற இந்த அழகான முயற்சி. இந்தாப்போ என் பங்கில் அந்த அம்மா போகுது ஏமான்னு கேட்ட அம்மா பேட்டே இல்லை. ஃபாதர், 39 வயசாச்சு பாரு, என் மகனுக்கு இன்னும் பொண்ணு கிடைக்கல. ஃபாதர், அவன் தான் நடந்திருக்கணும். 39 வயசுக்கு பொண்ணு கிடைக்கலனா அவனுக்கு தான் வழி, அவன் தான் நடந்திருக்கணும். ஆனால் இந்த அம்மா நடக்குது அவனுக்காக. இதுதான் அம்மா, இதுதான் தாய் பாசம். அந்த தாய் அதுக்காக தான் அந்த அம்மாவை தேடி லட்சக்கணக்கான மக்கள் அங்கே போகிறாங்க. எனவே என் அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் இந்த காலையிலேருந்து உங்களுக்கு ஒரு மோட்ச பாக்கியம் கிடைச்சிருக்கும். தந்திரருடைய செபம், கருத்துரைகள், இந்த கல்வாரிப்பலின் கொண்டாட்டம், அழகான பாட்டு, இத்தனையும் எதுக்கு? இந்த வழிபாடு வாழ்வாக்கப்படுங்கிறதுக்காக தான். ஆனால் அந்த வழிபாட்டை உள் வாங்கிக்கிட்டு வெளியில் இது போனதுக்கப்புறம் இன்னொரு முகமூடி போட்டோம்னா அத்தனையும் வேஸ்ட். நீங்கள் மோட்சத்துக்குள்ளே தான் இருந்திருப்பீங்க, ஆனால் அது நரக வாழ்க்கை. அது ஒரு நரக வாழ்க்கை. உங்களுக்கு பின்னாடி எப்பொழுதுமே ஒரு ஏஞ்சல் இருப்பாங்க. எப்போ நீ மாலை போட ஆரம்பிச்சுட்டீங்களோ அப்போது அந்த ஏஞ்சல் உங்கள் கூடவே இருப்பாங்க. உங்களை தட்டி கொடுத்து உற்சாகப்படுது. அப்போ நீங்கள் நினைப்பீங்க அந்த ஏஞ்சல் வேளாங்கண்ணியில் போய் மாலையை கட்டணும்னு ஏஞ்சல் போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நெவா எவ்வா, கூடவே தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம அதை புரிஞ்சுக்கிறது இல்லை. இப்போ புரிஞ்சுக்கிற இந்த அருள் ஆசிரியர் ஏன் அப்போ விடுறீங்க கேட்டால், நாங்கள் மனித பலவீனம். நோ, உண்மையாகவே இந்த ஆன்மீகத்தை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும். ராமகிருஷ்ணன் அழகாக சொல்லுவார், வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிடும் பொழுது வாழைப்பழத்துக்கு உள்ளே இருக்கிறத தான் சாப்பிடணும். அதுதான் பழம், வாழைப்பழம். அதில் இருக்க தோல் என்ன செஞ்சிடணும்? தூக்கி போட்டுருவோம். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் தெரியுமா? வாழைப்பழத்தை அழகாக உரித்து பழத்தை தூக்கி போட்டுட்டு தோளை திங்கிற ஆட்களாக இருக்கிறோம். உலகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களுக்குள்ள நான் இப்படி தான் வாழணும்னு ஒரு கட்டம் கட்டிக்கிட்டு இந்த தோளை சாப்பிட்டுட்டு எது உண்மையான ஆன்மீகமோ அதை தூர எரிஞ்சு வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். லீவ் இட், இது வரைக்கும் அப்படி வாழ்ந்துருக்கலாம். அட்லீஸ்ட் இந்த நிமிஷம் எனக்குள்ள ஒரு சின்ன மாற்றம், குடும்பத்துக்கு நான் போனால் அமைதி பிறக்கும், என் குடும்பம் மோட்சமாதிரி இருக்கும், வீட்டு காரியம் பிள்ளைங்க அவ்வளோ சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற வாழ்க்கை பக்கத்தில் இருக்கும் பார்த்து ரசிக்கிறான் பாருங்கள். அது மேபி பொறாமையாக கூட இருக்கலாம். அங்கே இருக்குங்க உங்கள் வாழ்க்கை அங்கே இருக்குது. எனவே இந்த அருமையான நாளில் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நானும் உங்கள் பங்கு தந்தையும் இணைந்து இந்த ஆண்டு இந்த ஒரு அற்புதமான பக்தி முயற்சி உங்களுக்குள் வாழ்வாக்கப்பட வேண்டும், இன்னும் உங்கள் விசுவாசம் தூண்டப்பட வேண்டும், இன்னும் நீங்கள் வாழும் இடம் ஒரு மோட்சமாகவே காட்சியளிக்க வேண்டும் என்று சொல்லி மனசார வாழ்த்தி உங்களை இந்த காணிக்கையோடு ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் அந்தோணியார் வழியாகவும் அன்னை வேளாங்கண்ணி தாய் வழியாகவும் உங்களையும் உங்கள் வீட்டாரையும் இந்த இறை சமூகத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.